டிவி சீரியல்கள்லேருந்து வெளியான நடிகைகளுடைய தற்போது நிலைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேவதி மேமை பார்த்தோம் அப்படின்னா, ரேவதி மேம் சன் தொலைக்காட்சியில் அழகு அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடித்தாங்க. இதுக்கு முன்னாடி பல சீரியல்களில் நடித்தாலும் இந்த சீரியல் வந்து மேசிவ் ஹிட்டான ஒரு சீரியல் அப்படிங்கிறதா. ஸோ கொரோனா காலகட்டத்தினால தான் இந்த சீரியலை வந்து சன் டிவி நிறுத்தினாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த சீரியல் வராமலே போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இப்போ அவங்க படங்களில் பிஸியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, சன் தொலைக்காட்சியில் கண்மணி அப்படிங்கிற ஒரு சீரியல் ஒளிபரப்பானுச்சு. இதுவும் அந்த நோய் தொற்று காரணத்தினால, ஸோ லாக்டவுன் அப்படி இப்படி வந்த காரணத்தினால இந்த சீரியலை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் வந்து கண்மணி சீரியலும் நிறுத்துகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் இந்த சீரியலை நடித்த எக்லரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இப்போ ஏதோ ஒரு தமிழ் படத்தில் கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்தில் சந்தரை காட்சியில் நிறுத்தப்பட்ட முடிக்கப்பட்ட சித்தி இரண்டு சீரியலில் நடித்த பிரீத்தி ஷர்மா இருக்காங்க இல்லையா, அதாவது கவின் மென்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சித்தி சீரியலுக்கு அப்புறம் வேறு எந்த சீரியல்லையும் நடிக்கலை. இப்போதைக்கு சும்மா தான் இருக்கிறத சொல்லப்படுது. ஸோ சன் டிவியில் விரைவில் ஏதோ ஒரு சீரியலில் கமிட் ஆக போகிறேன் அப்படிங்கிற தகவலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சன் டிவியில் அவங்க ஒரு புதிய சீரியலில் அவங்கள அப்படிங்கிறது. அடுத்தபடியாக சன் டிவியில் சமீபத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னா பூவே உனக்காக. இந்த சீரியலில் நடித்த ராதிகா பிரீத்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பூவரசி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணாங்க. இப்போ அவங்க இந்த சீரியலில் இருந்து விலகிட்டதுக்கு அப்புறம் ஸோ இந்த சீரியலோடைய ஒளிபரப்பு நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க எந்த மூவிலையும் கமிட் ஆகாமல் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. விரைவில் ஒரு படத்துலையோ இல்லை ஒரு சீரியலையோ கமிட் ஆவேன் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய பிசினஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணுமா, அதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்கள் மனசு நிறைவா, விலை ரொம்ப குறைவா, உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மேலும் தொடர்புக்கு 6380650947 என்ற எண்ணுக்கு எங்களை அழைக்கவும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.